வணக்க நண்பர்களே இது உங்கள் எஸ்எம்எஸ் ஃபார்ம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ரேபிட்டை எப்படி வாங்கிறது நம்ம ரேபிட் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வேடிக்க போயிடலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா ரேபிட்டை நம்ம எங்கே போய் வாங்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ ரேபிட்டை பெட் ஷாப்பில் வாங்கலாமா பண்ணையில் வாங்கலாமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் நீங்கள் வந்து எங்கள்னாலும் வாங்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் அது வந்து உங்கள் சாய்ஸு நீங்கள் வந்து பெட் ஷாப்பில் வேணால் வாங்கலாம் இல்லை பண்ணைங்களுக்கு போய் வேணாலும் வாங்கலாம் எங்களை சொல்ல சொல்லப்போனால் நீங்கள் பெட் ஷாப்பில் போய் வாங்கினாலும் ஒரு அது எத்தனை நாள் குட்டி அப்படின்னு பார்க்கணும் நாற்பத்தி நாள் குறைஞ்சி நாற்பத்தி நாள் ஐம்பது நாள் அந்த மாதிரி உள்ள குட்டியை பார்த்து வாங்கணும் இல்லை எனக்கு ஆண் பெண் தெரிஞ்ச மாதிரி தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மூணு மாதம் குட்டி தொண்ணூறு நாள் குட்டியை பார்த்து நீங்கள் தான் வாங்கணும் பெட் ஷாப்பில் போய் வாங்கணுன்னா வாங்கணும் இல்லை நீங்கள் வந்து ஒரு பண்ணையில் போய் வாங்குனீங்கன்னா ரொம்ப நல்லது எதுக்காக சொல்லுதுன்னா நீங்கள் பண்ணையில் போய் வாங்குனீங்கன்னா அதுக்கு என்னென்ன தீவனம் உங்களுக்கு கொடுக்காங்க என்னென்ன பசு தீவனம் என்ன கொடுக்காங்க அடர் தீவனம் என்ன கொடுக்காங்க அது எல்லாத்தையுமே நீ நேரடியாக நீங்கள் அவங்க டைம் நீங்கள் போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதன் முறைப்படியே நீங்கள் வந்து நீங்களும் வீட்டில் வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் நீங்கள் பெட் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஆனாலும் உங்களுக்கு வந்து பெட் ஷாப்பில்ங்கிறது வந்து ஒரு நாலு இடம் அஞ்சு இடம் எல்லா பக்கமும் அவங்க வந்து வாங்கி கொண்டு வந்துட்டு அவங்க வந்து வியாபாரத்துக்காண்டி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலும் தெரியாது பொதுவாக சொல்லுவாங்க எதாவது செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதே நீங்கள் பண்ணையில் போய் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ள மெடிசனும் அவங்களே சொல்லுவாங்க இல்லை ஏதாவது நோயில் வருது அப்படின்னாலும் அவங்களே சொல்லிடுவாங்க நீங்கள் இப்போ பெட்ஸ் அப்படி தான் போய் வாங்குறீங்க அப்படிங்கினாலும் அது முயல் என்னென்னா ஒரு நல்ல அதாவது என்னென்னா நல்லா இருக்க முயலை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து வாங்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அது உட்கார்ந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு வந்து முதுகெலும்பு வந்து தூக்கி இருக்க மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் வந்து பிடிச்சி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தலை மட்டும் மெல்லிசாவும் உடம்பு பருத்து அதாவது நரங்கி போய் இருந்த மாதிரி அந்த ஒரு அஞ்சு குட்டி ஆறு குட்டி போட்டிங்கன்னா ஒரு குட்டி வந்து கடைசி குட்டி வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படி மாதிரி உள்ள குட்டி நீங்கள் வாங்குனீங்கன்னா அது ஸ்லோவாக தான் வளரும் நெக்ஸ்ட்டு என்னென்னா நீங்கள் பண்ணையில் வாங்குறதே ஒரு சிறந்தது ஏக்கிட்டு சொல்லலாம் பண்ணைகள் போயிங்கன்னா அவங்கலாம் டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க ஆன் பென் பார்த்து உங்களுக்கு தந்துருவாங்க பெட்ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லை பரவாயில்ல நான் வீட்டில் வளர்க்க அழகுக்கு தான் வளர்க்க போகிறேன் அப்படி சொல்லி நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒன்றும் ஒரு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வாங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை நீங்கள் வாங்குனீங்கன்னா தெரிஞ்சீங்கன்னா தெரிஞ்சிங்கன்னா வாங்கிக்கணுங்க பண்ணையில் வாங்குறது பெஸ்ட்டு எங்களை பொறுத்த சொல்லணும் பண்ணையில வாங்குறது பெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னா ரேபிட்டில் என்ன டைப்ஸ் வேணும் அப்படிங்குறத பார்க்கணும் இப்போ நீங்கள் வீட்டில் அழகுக்கு தான் வளர்க்கிங்க வீட்டில் அழகு வளர்க்க போகிறேன் எனக்கு ஒரு ஜோடி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நார்மல் முறையில் நார்மல் பீரியடில் அதாவது என்னென்னா அந்த ஒயிட் அது பார்க்குறதுக்கே உங்களுக்கு கண்ணெலாம் நல்ல ரெட் கலரில் இருக்கும் ஒயிட் சுத்த ஒயிட்டாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறது குழந்தைகளும் வீட்டிலேருந்து பார்க்கறதுக்கும் குழந்தைகளெல்லாம் ரொம்ப குழந்தைகள்லாம் விரும்புதே அதிகமாக நியூஸ்லேருந்து வீட்டு விரும்புவாங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பெட்டுக்கு நீங்கள் பெட்டுக்கு வளர்க்கலை நான் வந்து மீட்டுக்கு நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குனீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் உள்ள மொயில் பார்த்து வாங்கிக்கலாம் என்ன என்ன மொத்தம் என்ன சொல்லணும் சின்சிலா அந்த சின்சிலாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் போடக்கூடிய ரேபிட் அந்த மாதிரி ரேபிட்டை நீங்கள் பார்த்து நீங்கள் நீங்கள் வாங்கணும் நெக்ஸ்ட் என்னென்னா மொயில் ரேபிட் நீங்கள் வாங்குகிற ரேப்பிட்டுக்கு வந்து சொறி சொறி நோயோ காலிலையோ கையிலையோ புண்ணு மாதிரியோ இல்லை திட்டு திட்டா இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா தடவி பார்த்து நீங்கள் வாங்கணும் அதே போல் என்னென்னா நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு வரணும் அதாவது மெடிசன் என்ன கொடுக்கணும் அந்த நோய் வந்து என்ன மெடிசன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கிட்டவங்ககிட்ட நீங்கள் போய் ரேபிட் வாங்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டாக ரேபிட் வாங்கிட்டு வந்துடணும் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நோய்க்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நீ அதுக்கு போய் மெடிசன் கேட்டீங்கன்னா அவங்க வந்து சொல்ற தெரிஞ்ச மாதிரி உள்ளவங்கிட்ட போய் நீங்கள் வாங்கணும் இல்லை சொல்ல தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி போடுற முயலில் வந்து வேஸ்ட்டாக நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் மெடிசன் பண்ண முடியாமல் அது வந்து செத்து தான் போகும் நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து மெடிசன் சொல்ல தெரிஞ்சவங்களை பார்த்து நீங்கள் வாங்குறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறேன்னா நீங்கள் ரேபிட் வாங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வளர்க்குறீங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைம் போய் வாங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எப்போதுமே நீங்கள் அதிக அளவு வாங்கக்கூடாது குறைஞ்ச அளவே வாங்கணும் அதாவது எப்படின்னா ஒரு ஒன் பேர் மட்டும் நீங்கள் வாங்கி வந்து வளர்க்கணும் வளர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அதோடய அனுபவங்கள் புரியும் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அஞ்சு மயில் பத்து மயில் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது அதோடய அனுபவங்கள் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை மெடிசனோ நோயோ ஏதோ வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு மெடிசன் பண்ணதுக்கு முன்னாலே அது வந்து ஃபால்ட் ஆகுதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அனுபவத்துக்கு முன்னால் ஒன் பேர் வாங்குங்க வாங்கி நீங்கள் வள ஒரு டூ months ஃபோர் months வளர்க்கும் போதே உங்களுக்கு வந்து அதோட ஹேபிட்டோடு உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஃபுல்லாமே ஓரளவு உங்களுக்கு ஓரளவுங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தெரிஞ்ச பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதிகம் வேணும் நீங்கள் வாங்கி வளர்க்கணும் வேறு ப்ரீடு வேணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் அப்புறமா நீங்கள் வந்து போய் நீங்கள் பெருசாப்பிடாங்களாம் சரி பண்ண வேணும் அது வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு அனுபவம் வந்துட்டுன்னா நீங்கள் நீங்கள் எங்கேனாலும் வாங்கிக்கலாம் அனுபவம் இல்லாமல் தான் நாங்கள் இது சொல்லுவோம் அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கேனாலாம் வாங்கினா உங்களுக்கு அது ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் இருக்கும்போது பிரச்சனையே இல்லை நீங்கள் என்ன ஃபால்ட்டு வந்தால் பார்க்கலாம் என்னென்னா பண்ணிக்கலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது அனுபவம் இல்லாதவங்களுக்கு தான் அதை சொல்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம நண்பர் என் நம்மளுக்கு கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் நான் வந்து நூறு குட்டி வாங்கி வச்சுருந்தேன் நூறு குட்டியில் இப்போ எனக்கு கடைசியில் அஞ்சு குட்டி தான் இருக்குது எதுக்கு செத்துச்சுன்னே தெரியாமல் எனக்கு அவ்வளோமே செத்துட்டு டெய்லி பத்து இருபது அப்படி செத்து எனக்கு ஃபுல்லாமே லாஸ் ஆகிட்டு அதை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய்கிட்ட கிட்டே நஷ்டம் அப்படின்னு ஒரு நண்பர் வந்து ஒரு எனக்கு வந்து வீடியோ காலில் வீடியோவாக போட்டு இருந்தாரு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் அனுபவம் இல்லாமல் ஃபஸ்ட்டு எந்த ஒரு தொழிலுமே நீங்கள் அனுபவம் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்குவோம் நீங்கள் வந்து நிறைய முதலீடு பண்ணவே கூடாது ரேப்பிட்ட பதில் குறைஞ்ச அளவு முதலீடு பண்ணணும் அனுபவம் ஆனால் பிறகு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து ஒரு ஒரு பேர் வாங்கினீங்களே அதோட குட்டியலுங்களை எடுத்து நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து டெவலப் ஒரு ஆறு மாதத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல கண்டிஷனுக்கு நீங்கள் கொண்டு வரலாம் அதனால் ஒன் பேர் நீங்கள் நார்மலாக வாங்கி வளர்க்குறீங்க ஒன் பேர் வாங்கும் போதே போதும் நீங்கள் அளவே பார்த்து நீங்கள் வாங்குங்க நீங்கள் நீங்கள் அதிகமாக கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க முடியாமையும் ஒரு நோய் எதுவும் வந்துச்சுனாலும் அதுக்குள்ளே மெடிசன் பண்ண முடியாமல் உங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு விவரங்கள் தெரியாத போது அதனால் அவங்க வந்து இழப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சு உள்ள ஆள்கிட்ட தெரிஞ்சு வாங்கிக்கணுங்க நெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் வந்து வீட்டில் கொண்டு வந்து நீங்கள் போட்டு வளர்க்குற கேஜை பார்த்தீங்கன்னா ஒரு காத்தோட்டமான கேஜாகவே இருக்கணும் நீங்கள் இந்த மரக்கூண்டு அதே மாதிரி இந்த கோழி கூண்டு அந்த மாதிரி இருந்து அடைச்சி போட்ட இடத்துல இருந்து நீங்கள் ரேபிட்டை போட்டு நீங்கள் வளர்க்கவே கூடாது ஒரு அதாவது பெரும்பாலும் பெஸ்ட்டுன்னு சொல்லப்போனால் வலைக்கூடு வலை கூடு போட்டிங்கன்னா அதாவது யூரினோ எதுவுமே அதுமாரி படாமல் கீழே வந்துடும் அதோட வேஸ்டேஜ் எல்லாமே கீழே இறங்கிடும் அதனால் வளைக்கூடு பெஸ்ட்டு நீங்கள் மரக்கூடு அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது கிளீன் பண்ணது உங்களுக்கும் கஷ்டம் ரெண்டாவது அதுக்கு ஒரு நோய் சூரியன் அதாவது யூரியன்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய நோய் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதனால் கேஜை வந்து நீங்கள் எப்போதுமே ஓரளவு நல்லா ஸ்டெடி படுத்துட்டு கேஜ் நல்ல கேஜாக நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா நீங்கள் வந்து என்ன ரேப்பிட்டு வாங்கலாம் என்ன வாங்கலாம்னு சொல்லி நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அப்பந்தான் நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுத்து நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு என்னென்னா நீங்கள் ஒரு ஃபார்மாக வைக்கணும்னு நினச்சிருக்கீங்க ஒரு ஃபார்மாக வைக்கணும் நம்ம ரேப்பிட்டு வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபார்முக்கு ரெண்டு ஃபார்மும் நீங்கள் போய் விசாரித்து பாருங்கள் என்னென்ன ரேட்டில் இருக்குது என்னென்ன கேஜ் என்னென்ன சைஸில் தருவாங்க அந்த மாதிரி என்னென்ன டைப்ஸில் நம்ம ரேப்ஸ் தருவாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு நீங்கள் அப்புறமா வாங்குங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆரம்பிக்கிங்கன்னா ஒரு யூனிட்லேருந்து ஆரம்பிங்க ஒரு ஃபார்மாக நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு யூனிட்ல ஆரம்பிங்க ஏன்னா நமக்கு வந்து இப்போ முயல் வளர்ப்பு அப்படிங்கிறது என்னென்னா உபரி வருமானம் தான் நம்ம வந்து சைடு வருமானம் தான் அது வந்து க ஈவினிங் ஒரு ஆஃப் அனவரும் மார்னிங் ஒரு ஆஃப் அன் அவரு தான் நம்ம செவளிக்க போகிறோம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ரெண்டு யூனிட் மூணு யூனிட் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு வந்து மெயின்ஸ் பண்ணால் உங்களுக்கு விவரம் தெரியாது ஒரு யூனிட்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் அப்புறம் நீங்கள் விவரம் தெரிஞ்ச பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொட்டி நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸபுல்லாக அமையும் பெரும்பாலும் எப்படின்னா எல்லாருமே ரெண்டு யூனிட் மூணு யூனிட் அப்படின்னு சொல்லி நிறையா ரேப்பிட்டாக வாங்கிடுவாங்க வாங்கி அதோட மெயின்டெனஸ் பண்ண அவங்களுக்கு தெரியாது தெரியாமல் இப்போ பன்னீஸ் வந்து பெரும்பாலும் இங்கே ஒரு யூனிட்னா ஒரு மந்த்ச்சு ஒரு யூனிட் பதி பத்து மைல் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து ப்ரீடிங் ப்ளீடிங் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கும்போது அதுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணும் என்னென்ன மெடிசன் கொடுங்கெல்லாம் பார்க்க தெரியாது அப்படியே நிறைய பேர் வந்து எனக்கு க கடைசியாக கட்டிங்கன்னா எனக்கு வந்து ரேட் ஃபார்ம் வச்சேன் எனக்கு வந்து லாஸ் ஆகிட்டு அப்படிம்பாங்க அந்த ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்கக்காக தான் நான் வந்து ஒரு யூனிட்லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு நினைக்கிறேன் இதை பார்ட்டை ஒன்றுன்னு வச்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்கலான்னா ரேபிட்டை எப்படி நம்ம விற்பனை செய்கிறது அப்படிங்கிற பற்றி நம்ம வளர்த்திடலாம் நம்ம பண்ணி ரேபிட் பண்ணிச்சு நம்ம எப்படி விற்பனை செய்கிறது அப்படிங்கிற பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா ரொம்ப நன்றி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி